கொரோனா லாக்டவுன் காரணமாக பிக் பாஸ் சீசன் ஃபைவையும் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதமாக தான் ஆரம்பித்தாங்க. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச உடனே ஒரு சில வாரங்கள்லேயே பிக் பாஸ் அல்டிமேட், அதாவது ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் மட்டும் ஒளிபரப்பாகக்கூடிய பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பிக் பாஸ் அல்டிமேட் முடிஞ்ச கையோடைய சூட்டோட சூடாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே தெலுங்குலலாம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக. அதே மாதிரியே சூட்டோட சூடாக தமிழ்லேயும் சீசன் சிக்ஸை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் இறுதி வாரத்தில் பிக் பாஸ் சீசன் சிக்ஸை ஆரம்பிக்க போகிறாங்க. அதே டைமில் பிக் பாஸ் சீசன் ஃபைவை தொகுத்து வழங்கினது நம்ம கமல் சாரு. அதே டைமில் அல்டிமேட்டையும் ஒரு சில வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான் தொகுத்து வழங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பட ஷூட்டிங்னால் வந்து தொடர்ந்து பிக் பாஸால் கமல் சாரால் கலந்துக்க முடியல. இதனால் அவருக்கு பதிலாக சிலம்பு சார் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டை தொகுத்து வழங்கினாங்க. ஸோ நம்ம கமல் சார் மாதிரியே வந்து சிலம்பு சாரோட தொகுப்பும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தொகுத்து வழங்கினதும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இப்போ சீசன் சிக்ஸை தொகுத்து வழங்க போவது யார் அப்படின்னு சொல்லி இப்போ கேள்வி எழுப்பிக்கிட்டு வருது. ஏன்னா கமல் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சிக்ஸை தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், கமல் சாரை விட சிலம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு சாருக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அதே டைமில் ரெண்டு பேருமே தொகுத்து வழங்கினதும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் கமல் சாருக்கு பதிலே சிம்புவை தான் தொகுப்பாளராக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.